வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து நம்ம ஏர் ப்ரெஷரை வந்து ஏன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், அப்படி மெயின்டைன் பண்ணலாம் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், நம்ம வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம் வருது, அப்படி மெயின்டைன் பண்ணலாம், இப்படிலாம் ப்ராப்ளம் வருமா, இதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், உங்கள் வண்டியோட மைலேஜ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் வண்டியில் வந்து ரெண்டு வீலில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஏர் வந்து இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த லோடு வந்து அந்த அளவு தெரியாது, அப்படி ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும். இதே காற்று கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மைலேஜ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிளில் வந்து இதே காற்று கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து சைக்கிளை மிதிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எனர்ஜி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும். இதே காற்று நம்ம வந்து கரெக்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்திங்கன்னா கம்மியான எனர்ஜியில் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்சளவு ப்ரெஷரை வந்து ரெகுலராக செக் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் பைக்கோட கரெக்டான மைலேஜ் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அடுத்து அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெஷரை சரியாக மெயின்டைன் பண்ணலாம், வண்டியோட ஃபுல் பவர் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. எப்படியும் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த சைக்கிள் கதை மாதிரி தான். இப்போ வந்து காற்று கம்மியாக இருக்கும்போது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி மிதிப்போம். அதே போல் தான் இப்போ வந்து காற்று அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மிதிச்சோன்னா நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அதே விஷயந்தான் இங்கேயும் நம்ம வந்து காற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பவர் உங்களுக்கு தெரியும். இதை காற்று கம்மியாக இருக்கும்போது ரொம்ப லோடு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அப்போ வந்து ஃபுல் பவர் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இதுவும் ஒரு ரீசன், காற்று கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பவர் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் உங்கள் இன்ஜின்லேயே பெரிய பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இதில் ஒரு காற்று அடிக்கலாம் இன்ஜினே போயிடுவோன்றீன்ட்டு, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காற்று வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போனால் அந்த லோடை மட்டும் தான் இழுக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் காற்று இல்லாமல் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போனாலும் அது மூணு பேர் லோடை இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்கள் வண்டி வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் வந்து ரொம்ப லோடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஜினோட லைஃப் வந்து அதிகமான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்து ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்னரிங்லாம் பண்ணுவோம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் டயரில் வந்து காற்று கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ஏர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருப்போம், அப்போ பார்த்தீங்கன்னா கூலி பள்ளம் மேடெலாம் நம்ம ரோட்டில் சொல்லவேத்தால நிறையவே வரும், ரோடே அப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயரில் வந்து ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது வீலில் வந்து அந்த மொத்த லோட வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீல் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே, அது இல்லாமல் உங்கள் கம்ஃபர்டபுள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பள்ளம் மேடில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கே ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவு இருக்காது. இதே டயரில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் ஓரளவு வந்து அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தரும். அதனால் முடிஞ்சளவு வந்து ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து பைக்லேயோ கார்லேயோ ஏர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷரை செக் பண்ணி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி இந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.